ஓம் நமோ கனகம்பட்டி மூட்டேசுவாய சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி. ஓம் நமோ கனகம்பட்டி அரசையை போற்றி போற்றி. ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அதுபோல ஜாதகத்தில் சூரியன் 6, 8 இடங்களில் மறைந்தாலும் அதற்கான பலன்களை கொடுக்க தவறுவதில்லை. சூரியன் வந்து ஒவ்வொரு ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தில் 12 கட்டத்தில் அவங்க ராசி லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற இடத்த பொறுத்து பலன்கள் சொல்லும். அப்படிப்பட்ட சூரியனோட ஒரு சின்ன விஷயம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரம்மன் சிவன் விஷ்ணு இந்த 3 பேருமே பிரம்மா படைத்தல், சிவன் அளித்தல், விஷ்ணு காத்தல், 3 தொழிலையும் 3 பேர் தனித்தனியும் பண்ணுறாங்க. இப்போ என்ன செய்யறாரு, பிரம்மா 14 லோகத்தையும் படைக்கிறாரு. படைச்சிட்டு அதில் எண்ணற்ற ஜீவராசிகளை உண்டாக்குறாரு. அப்போ எண்ணற்ற ஜீவராசிகளை உண்டாக்கும் போது அந்த வேலையை செய்கிறதுக்கு அவருக்கு ஆள் பத்தாம அந்த பணிகளை தொடர்ந்து செய்வதற்காக தனக்கு உதவியாக ஒரு 7 பேரை படைக்கிறாரு. சுயம்பு, மனு, தச்ச பிரதாபதி, நாரதர், சப்தரிஷிகள், அஷ்டவசுக்கள் ஆகியோரை தனது படைக்கும் பணியில் உதவியாளராக படைத்துக் கொண்டார். மரிஷி, புலஸ்தியர், புலவர், அத்திரி, திருகு, ஆங்கிரசு, வசிஷ்டர் இந்த 7 முனிவர்களில் மரிஷி மகரிஷியின் புத்திரர் தான் காசிப்பர். இந்த காசிப முனிவருக்கு 13 பத்தினி. அந்த 13 பத்தினியில் முதலாளவரை தான் தச்ச பிரஜாபதியின் மகளான அதிதி. இந்த அதிதிக்கும் காசிப முனிவருக்கும் பிறந்தவர் தான் 2 சிசுவாக பிறந்தவர் சூரியன், தலப்பிள்ளையாக பிறந்தவர் வாமனன். இப்ப சூரியனை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். காலபுருஷ தத்துவப்படி சூரியனோட ராசி வந்து சிம்ம ராசி. அப்ப காலபுருஷனுக்கு 5 ராசி பூர்வ புண்ணிய ராசி. அப்ப இந்த சிம்ம ராசி வந்து சூரியனுக்கு வந்து மூலத்திரிகோணம் விடும்பாங்க. அப்ப மூலத்திரிகோண ராசி சிம்ம ராசியாக ஆயிருது, அது ஆட்சி விடாம ஆயிருது. இந்த சூரிய பகவான் மேச ராசியில் காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேச ராசி உச்சமாகிறார். காலபுருஷனுக்கு 7 ராசியில நீச்சமாகிறார். ஆக இந்த சூரியன் ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் பார்க்கும் கிரகத்தோடும் சேரும் கிரகத்தோடும் அவரவர் ஜாதி என்ன பலன்களை தருகிறார் என்பதை பொதுவாக பார்ப்போம். பொதுவாக ஜாதகத்தில் வந்து சூரியனை பார்க்குற கிரகங்கள், சேர்கிற கிரகங்கள், அதனுடைய தன்மையை பொறுத்து, அவனுடைய நட்சத்திரங்களை பொறுத்து, பார்க்குற கிரகங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். நான் பொதுவாக தான் சொல்கிறேன், ஏன்னா அனுபவம் உங்களுக்கு இல்லை. சூரியன் கூட சனீஸ்வர பகவான் சேர்ந்தால் தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்காது. அப்பா உள்ளே வந்தால் பையன் வெளியே போயிடுவாரு, பையன் உள்ளே வந்தால் அப்பா வெளியே போயிடுவாரு. அதே மாதிரி சூரியனுக்கு 7 இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தார்னா பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும், தந்தை மகன் உறவு அப்படி இருக்கும். இப்போ சூரியனோட சந்திரன் சேரும் பொழுது சூரிய சந்திரன் இருந்தால் அமாவாசை. அப்போ அமாவாசைக்கும் போது சூரிய சந்திரன் சேரும் போது தாய் தந்தை ஒரே இடத்துல இருந்தாலும் சேர்ந்து இருந்தால் கூட அவங்களுக்குள்ள அந்யோன்யம் இருக்காது. ஏன், காலபுருஷனுக்கு 5, காலபுருஷனுக்கு 4. அப்போ சூரியனும் சந்திரனும் சேரும் பொழுது அமாவாசைங்கிற விஷயம் இருக்கிறனால ஏதோ வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்ச மாதிரி வேண்டாம் வெறுப்பாக தன் குடும்பத்தில் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருந்தோம், பிள்ளைகளுக்காக, அதுக்காக, இதுக்காக, சொத்துக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு அநியோன்யம் இருக்காது. இதனுடைய தன்மை சூரியன் வந்து செவ்வாயோட சேர்ப்புலாம் பார்த்தீங்கன்னா, சூரிய செவ்வாயை பார்த்தாலும் சூரியன் செவ்வாயோட சேர்ந்தாலும் சூரியன் ஏற்கனவே நெருப்பு கரணம். செவ்வாய் வந்து பிளட்டு, நெருப்பு ரெண்டுமே ஃபயரு. அப்போ பிளட் ப்ரெஷர், டென்ஷன், கோபம் அதிகமாகிறது, யாரோடய அட்ஜஸ்ட் பண்ணி போகாமல் இருக்கிறது, இப்படி பிரச்சனைகளை கொண்டு போவார் சூரியன் செவ்வாயின் சேர்ந்தார் புரியுதுங்களா. அப்போ சூரியனுக்கும் குரு சேர்ந்துச்சுன்னா கௌரவம், கெத்து, அந்தஸ்து, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நீட்டாக இருக்கணும், அப்படி நீட்டாக பேசணும், யார் மாயா போய் கூட பிடிக்காது. ஆக மொய் செஞ்சவன நம்ம தான் மொய் அதிகமாக செய்யணும். ஒரு ஃபங்க்ஷனில் சின்னவனாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. சூரியன் மொத்தத்தில்
சூரியனோட சேர்ந்த குரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பப்ளிக்ல எதிர்பார்க்க வைப்பாரு, கொடுப்பாரு. இப்ப சூரியனோட புதன் சேர்ந்தா கல்வி யோகம், கல்வியால் யோகம், நல்ல படிப்பு வரும். அதே சமயத்துல நல்ல நாலேஜ் இருக்கும், படிக்கிற விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதுக்கு இந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு முயற்சி பண்ணா வேலை கிடைக்கும். ஏன் வேலை கிடைக்கும்? சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம், அதனால அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணா அது கிடைக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் ராகுவோட சந்திச்சுன்னா எங்க தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள்லாம் அவ்வளவு அநியோன்யமா இருக்காது. சூரியனோட கேள்வி சேரும் பொழுது அவ்வளவு அநியோன்யமா தந்தைக்கும் மகனுக்கும் இருக்காது. சூரியன் கேது இணைவு தந்தை மகன் பிரிவு உண்டாக்கும். சூரியன் ராக இணைவு தந்தை மகன் பிரிவை உண்டாக்கும். சூரியன் சுக்கரனோட சேரும் பொழுது சுக்கரன் சூரியனை சேர்ந்தாலும் கணவன் மனை உறவு பாதிப்படையும். கணவன் மனைவியில் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அந்யோன்யம் இருக்காது. ஆக மறக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் மனசுக்குள்ள ஏற்படும், அது சந்தோஷமானதாக இருக்காது. சூரியனோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம், அங்க சூரியன் வந்துச்சுன்னா தந்தைக்குரிய கிரகமான சூரியனே காலபுருஷன் ஒன்பதாம் இடமான தந்தை ஸ்தானத்துக்கு வரும் பொழுது, தனுசு ராசிக்கு வரும் பொழுது, அப்படி பிறந்த ஜாதகங்களுக்கு தந்தையால் ஒரு நன்மையோ ஒத்துழைப்போ ஏற்பட்டிருக்காது. தந்தையால் பாதிப்புகளே உண்டாகும், நன்மைகள் ஏற்படாது, அவர்களால் நன்மை இருக்காது. அதே சமயம் சூரியன் தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவுகள், தப்பா பெரியப்பா இந்த மாதிரி உறவுகளை கூறி. அதே சூரியன் பார்த்தீங்கன்னா சூரியனுக்குரிய தெய்வம் சிவபெருமான். அதெல்லாம் சிவன் கோயிலில் சூரியபாபம் சென்று நவகிரக வழிபாடு செய்வதாலும், காலையில் இருந்து சூரிய நமஸ்காரம் புறந்து செய்வதாலும் முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். பித்ராஜித சொத்துக்கள் சொன்னா பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சொத்து, அது எங்கே வாங்கி போட்டுருப்பாங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவதால சிவனை சிவன் கோயில சூரியனை வணங்கி வருவதாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளால் விலகும், தடையில் விலகும். அதே சமயம் சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய தானியம் வந்து போதுமா, அப்புறம் அதுக்குரிய இது ரத்தனம் வந்து மாணிக்கம், இப்படி சூரியனுக்கு சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயம் இருக்கு. ஆக பொதுவாக அது வந்து சூரியன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பொதுவான விஷயத்த நான் பேசியிருக்கிறேன். ஆக சூரியனை சேர்ந்த கிரகங்களும் சரி, பார்த்த கிரகங்களும் சரி, அதற்கான பலன்களை கண்டிப்பாக செய்யும் அனுபவியை பார்த்தாச்சு. அதனால சூரியன் கோயில் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட கும்பகோணத்தில் உள்ள சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சிறப்பு தான். சூரியன்கிட்ட இருக்கிறது அரசு, அரசியல், மந்திரி பதவி, அரசாங்க வேலை, அரசு சம்பந்தப்பட்ட பணிகள், இது எல்லாமே சூரியன்கிட்ட தான் இருக்கு. அதனால தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதாலும், சிவனை இடைவிடாது வணங்கி வருவதாலும் சூரியனோட அருள் கிடைச்சுன்னா உங்களுக்கு மங்காத புகழும் வாழ்க்கையில் எதிர்காலம் வெளிச்சமும் பரட்டா இருக்கும். சூரியன் மாதிரி வெளிச்சமா இருக்கும், நல்ல புகழ் கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு சூரியன், அரசாங்க பதவி சூரியன், அரசாங்கம் சூரியன், அரசியல் சூரியன். ஆகவே சூரிய நமஸ்காரம் செய்வதால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறது முன்னோர்களோட ஆசீர்வாதம். அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தால் நமக்கு முன்னேற்றம் நிச்சயம். வாழ்க வளமுடன், வணக்கம்.